முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி தலைவராக எஸ் கே பிரபாகர் நியமனம். வருவாய் நிர்வாக ஆணையராக இருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலைக்கு காரணமான 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் மீட்பு. பொன்னேரி அருகே ஒரக்காட்டில் பொன்வண்டு நிறுவனத்தின் ஆக்கிரமிப்பில் இருந்த நிலத்தை அதிகாரிகள் மீட்டனர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்த நிலையில் அழைத்து வந்த காவல்துறையினர். தங்கள் அணைகளில் நீர் நிரம்பிய பிறகே காவிரி நீரை திறந்து விடுகிறது கர்நாடகா. காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு குற்றச்சாட்டு. மற்ற மாநிலங்களை விட கல்வியில் தமிழ்நாடு சிறப்பாக உள்ளது. பல தமிழக கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் இடம் பிடித்த நிலையில் சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி பேட்டி. 44,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவையில் ஒப்புதல். 24,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். நாட்டின் கல்வி மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து ஜொலிக்கிறது. சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் சென்னை ஐஐடி அண்ணா பல்கலைக்கழகம் சிறப்பிடம் பிடித்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்க திமுகவின் கூட்டணி கட்சிகள் முடிவு. தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கூட்டுறவு வங்கியில் பேட்டரி வெடித்து தீ விபத்து. பணியில் இருந்த வங்கியின் மேலாளர் ஸ்ரீதர் பரிதாபமாக உயிரிழப்பு. பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க கருத்துரு எதுவும் இல்லை. தகவல் வெளியாகி கடும் விமர்சனம் ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்துத்துறை விளக்கம். சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகத் தலைவர் தேவநாதன் திருச்சியில் கைது. நிதி நிறுவனம் நடத்தி 525 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் சென்னைக்கு அழைத்து வந்து விசாரிக்க உள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் தகவல். புதுச்சேரியில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களின் மருத்துவ படிப்பு செலவை அரசே ஏற்கும். சட்டப்பேரவை கூட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. விஜயின் தாவேக்க மாநாட்டிற்காக சுமார் 3 லட்சம் பேர் அமரும் வகையில் விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். செப்டம்பர் 22 அல்லது 26ஆம் தேதி மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும் கணிப்பு. நெல்லையில் பாளை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கோவில்பட்டியிலும் தொடர்ந்து 3வது நாளாக கனமழை. கொல்கத்தாவில் பணியில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வல்லுறவு செய்து கொல்லப்பட்ட விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது கொல்கத்தா உயர்நீதிமன்றம். செபி ஊழலை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் காங்கிரஸ் சார்பில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். ஹிண்டன்பர்க் அறிக்கையை தொடர்ந்து அமலாக்கத்துறை அலுவலகங்கள் எதிரில் நடைபெறும் என காங்கிரஸ் அறிவிப்பு. குளிர்பான ஆலைகள், விற்பனை செய்யும் கடைகளில் சோதனையிட உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. செய்யாறு அருகே 10 ரூபாய் குளிர்பானம் அருந்திய நிலையில் சிறுமி உயிரிழந்ததால் நடவடிக்கை. கோவையில் 10 நாடுகள் பங்கேற்ற விமானப்படை போர் பயிற்சி நிறைவு விழா. போர்
தளவாட கண்காட்சியை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். திருவள்ளூர் மார்க்கெட்டில் கணவனின் காதலி மீது பெட்ரோல் ஊற்றிய மனைவி கைது. விளக்கிலிருந்து தீப்பொறி பறந்து பலத்த காயமடைந்த காதலி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள டைனோசர் பூங்காவில் தீ விபத்து. அடர்ந்த கரும்புகை வெளியானதால் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்களுக்கு மூச்சு திணறல். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூரில் ரவுடியின் வங்கிக் கணக்கில் மிக அதிக தொகை வந்ததால் காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சிறுக சிறுக ரவுடியின் வங்கிக் கணக்கில் 2.5 பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். பிரேம், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கடலூரில் பிரபல ரவுடியாக கருதப்பட்டிருக்கக்கூடிய அசோக் குமாரின் தற்போது அவரது வங்கிக் கணக்கில் 2.5 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பது போலீசாரின் தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் பேர் பெரியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அசோக்குமார். இவர் மீது அடிதடி மற்றும் கொலை உள்ளிட்ட 10 வழக்குகள் உள்ளது. காவல்துறையின் சரித்திர பதிவேடு குற்றவாளியாகவும் இவர் உள்ளார். இவர் பண்டூட்டி அருகே உள்ள முத்தாண்டிப்பம் கனரா வங்கியில் தற்போது சேமிப்பு கணக்கு வைத்துள்ளார். இந்த நிலையில் இந்த வங்கிக் கணக்குக்கு கடந்த ஜூலை மாதம் 2.5 கோடி ரூபாய் பணம் பரிவர்த்தனை நடைபெற்றிருக்கிறது. 2.5 கோடி ரூபாய் பண்ருட்டி அருகே ரவுடி அசோக் குமாரின் வங்கிக் கணக்கில் 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் என சிறுக சிறுக 2.5 கோடி ரூபாய் வந்ததால் வங்கி அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பெருந்தொகை கனரா வங்கி கிளைக்கு வந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் காவல்துறை விசாரணை செய்வதை அறிந்து நண்பர்களின் கணக்குக்கு அசோக்குமார் தொகையை மாற்றிய நிலையில் தற்போது அந்த வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை நெருங்குவதை உணர்ந்து அசோக்குமார் தலைமறைவாகியிருக்கிறார்.